ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர்தாமே தம்முடைய வார்த்தையை நமக்கிலே விளங்க பண்ணுவாராக. அவருடைய ஜீவன் மிகுந்த வார்த்தை, அவருடைய உண்மை மிகுந்த வார்த்தை நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படிக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வருவதாக. இன்றைய தியானத்திற்கும் நாம் யோசுவா 1:8 எடுத்துக்கொள்வோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்கிறதான அந்த வார்த்தையை நான் இன்றைய தினத்திலே தியானிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த உலகத்திலே தாங்கள் புத்திமானாய் காண்பிக்க வேண்டும் அல்லது தாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக உழைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அதற்காக பல்வேறு வழிகளை தேடுகிறவர்கள் உண்டு. தங்களை புத்திமான்கள் என்று காண்பிக்கும்படிக்கு பல்வேறு புத்தகங்களை படிப்பவர்கள் உண்டு. பல்வேறு ஞானிகளின் சொற்பொழிவுகளை கேட்பவர்கள் உண்டு. பல்வேறு இடங்களிலே தங்களுக்கு ஞானத்தை திரட்டி கொள்கிறவர்கள் உண்டு. தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்கிறவர்கள் உண்டு. பல்வேறு மனிதர்களிடத்திலே அல்லது ஞானவான்கள் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறதான மனிதர்களிடத்திலே தொடர்பு வைத்து கொண்டு அவர்களோடு கூட தொடர்ந்து உறவாடி கொண்டிருப்பது அல்லது பேசி கொண்டிருப்பது உண்டு. காரணம் என்னவென்றால், தங்களை ஞானவான்கள் என்று காண்பிக்கும்படியாக அல்லது தங்களுடைய ஞானத்திலே வளரும்படியாக தங்களை புத்திமானாய் காண்பிக்கும்படியாக. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது வேதத்தை அறிந்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு வேதம் மிக எளிதான ஒரு மிகவும் ஒரு வசதியான ஒரு வழியை சொல்லி காண்பிக்கிறது. பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது என்ன என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுதான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அநேகர் இந்த செழிப்பு உபதேசத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது கிருபை உபதேசத்தை பற்றி பேசுகிறவர்கள் இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு கிடையாது, நான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறேன், நியாயப்பிரமாணம் எனக்கு தேவையில்லை, நான் கிருபைக்குள்ளாக வாழ்கிறேன், நான் என்ன செய்தாலும் கிருபை அதை மறைத்து போடும் என்று பேசுகிறவர்கள் உண்டு. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அந்த வனாந்தரத்தில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் போய் வாழப்போகிறதான அந்த கானான் தேசத்திலே மற்றவர்கள் மத்தியிலே தங்களை எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் அவர்கள் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை வழிமுறை தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அதைத்தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சகல ஜனங்களிலும் புத்திமானாய் விளங்க விரும்பினால், சகல ஜனங்களும் உன்னிடத்துல பேசும் பொழுது உன்னை புத்திமானாய் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நீ செய்ய வேண்டியதான மிக மிக எளிதான ஒரே விஷயம் என்னவென்றால், இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய வாயிலே பெயர்விடும். அதாவது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எப்பொழுதும் உன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள். இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வதற்கு நீ தயாராக இரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கும் அதே தான் சொல்லி தருகிறார். இந்த உலகத்திலே நாம் புத்திமானாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமானால் அல்லது இந்த உலகம் நம்மை ஒரு புத்திமானாய் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறனால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மிக எளிதான வேலைதான். வேதம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமையுங்கள், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள், வேதம் கற்றுக் கொடுக்கிறவைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கள். அதுவே உங்களை புத்திமானாய் மாற்றும். புத்திமானாய் மாற்றுவதற்கு பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் போய் அலைய வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமுடைய வாயை விட்டு விலகாது இருக்குமானால் நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடக்க விரும்புகிறீர்களா? இந்த வேதத்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த வாழ்க்கை நெறிமுறைக்கான புஸ்தகத்தை உங்களுடைய இருதயத்தை விட்டு விலக்காமல், உங்களுடைய வாயை விட்டு விலக்காமல் கடைபிடியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் புத்திமானாய் விளங்குவதற்கு ஆண்ட உதவி செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹாய், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தொடர்ந்து இந்த செய்தியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், ஸ்க்ரீனில் தருகிறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அதை அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நாங்கள் போடுகிறதான வீடியோக்களை எல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். எங்களுடைய சர்ச் சர்வீஸ் அதில் அந்த யூடியூப்பில் லைவ்ல வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த யூடியூப்பில் நாங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஃபேஸ்புக்லையும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமாக இது தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.